ஐபிஎல் போட்டியில் இடம்பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி சிறப்பாக விளையாடி உள்ளே நுழைந்த அதே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோப்பையை வென்று சாதனை படைத்தது சாதனை படைத்த சில ஆண்டுகளில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை விற்பனை செய்ய அதன் உரிமையாளர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சீசனில் உருவான குஜராத் டைட்டன்ஸ் அணி அதே ஆண்டில் கோப்பை வென்று அசத்திய சம்பவம் ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்தது கோடிக்கு வாங்கப்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி அணியின் மதிப்பு ஒரே வருடத்தில் பல மடங்கு அதிகரித்த சம்பவமும் நம்மை சற்று வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த சூழலில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் உரிமையாளரும் தனியார் பங்கு சந்தை நிறுவனருமான சிவிசி கேபிட்டல் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் விலை சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாயில் தொடங்கி பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரை நிர்ணயிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பெரும்பாலான பங்குகளை வாங்க கௌதம் அதானி குழுமம் வாங்க முடிவு செய்திருப்பதாகவும் எவ்வளவு பெரும் தொகையாக இருந்தாலும் அதனை கொடுத்து வாங்க தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த பங்குகளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் பிப்ரவரி மாதம்தான் கடைசி என்பதால் பல முக்கிய தொழிலதிபர்களும் கௌதம் அதானியுடன் சேர்ந்து போட்டி போட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு கவுதம் அதானிதான் அதன் உரிமையாளராக மாறுவார் எனவும் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் மொத்த பங்குகளை வாங்கி அதனை தனது மகன் ஆனந்த் அம்பானிக்கு திருமண பரிசாக வழங்க முகேஷ் அம்பானி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதானியுடன் முகேஷ் அம்பானி கடும் போட்டி போட தயாராக உள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே குஜராத் அணியை வாங்குவதற்காக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே அதானி ரூபாய் ஐந்தாயிரத்து நூறு கோடி வரை ஏலம் கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது முகேஷ் அம்பானியும் அதானியும் நேரடியாக மோதி கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்